ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசால்ட்டாக சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தான் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸ் என்ன இருக்குது, ஸோ என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸில் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறதுக்காக சரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து 6 பவுல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பவுல். இது வந்து கீழே டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. இது நல்லா அந்த கிளாஸே வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பவுல். இது வந்து கிரேவி இதெல்லாம் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பவுல் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் பவுல் அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஜூஸ் கிளாஸஸ். இதுக்கு வந்து இதுலேயுமே கீழே நல்லா டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு செட், அதாவது ரெண்டு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையுமே காட்டுறேன். இதுவுமே நல்லா கெட்டியாக கனமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயிட்டு. ஸோ இப்போ நான் காட்டின பவுல் இந்த கிளாஸ்லாம் நல்ல வெயிட்டான கண்ணாடி பொருட்கள். அடுத்து இது வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இது ஒரு கிளாஸ். இது வந்து இதுவும் இந்த ஜூஸ் கிளாஸஸ் தான். ஸோ நல்லா பிளெயினாக இருக்குது, இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா நல்லா அந்த திக்காக இருக்குது, அதோடய லேயரே. நான் ரைட்டில் வச்சுருக்கோம், லெஃப்டில் இருக்குது அந்த லேயர் வந்து நல்லா திக்காக இருக்குது அந்த கிளாஸில். அடுத்து இது ரெண்டு ஜூஸ் கப்பு. இதுவுமே நான் ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் வ்ளாகில் இது ரெண்டையும் காட்டியிருக்கேன் வாங்கினப்பயே. இது வந்து மொதல் காட்டின அளவு திக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. என்கிட்ட டோட்டலாக இருக்க ஜூஸ் கப்ஸ் அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி கிளாஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ தான் அந்த கிளாஸ் வேறு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஃபியூச்சரில் வாங்குறதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜூஸ் கிளாஸஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிளாஸஸில் குட்டி குட்டியாக இருக்கிறதா பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது இதில் அழகாக வச்சு காட்டலாம், இல்லை ஜூஸஸ்ஸு இதெல்லாம் வச்சு காட்டலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு 3 இருக்குது, கொஞ்சம் குட்டி, அடுத்து பெருசு, அடுத்து பெருசு, இந்த மாதிரி 3 இது அடுத்தடுத்த சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து அப்படியே பெருசு வரும். இவ்வளோ தான் டம்ளர் செட்ஸ். அடுத்து வந்து ஜூஸ் ஜார். நான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜூஸ் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி வந்து லஞ்சுக்கு ஜூஸ் இல்லாமல் லஞ்ச் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இது 3 தான் ரொம்ப தேவையாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச 3 கிளாஸ் ஜார். இது மூடியுமே அதுக்கு மேட்சாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து ஸ்ட்ரா மாட்டிக்கிறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இந்த 3 ஜார். அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இது ஒரு ஜார். இது பார்த்திங்கன்னா அதில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ நான் வச்சுட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ரெண்டும் க்ரீனாக இருக்கிறனால அழகாக இருந்துச்சு, பக்கம் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அடுத்து வந்து ரெட்டுக்கு மேட்சாக அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா ஜூஸஸ் ஊற்றி வச்சுக்கலாம். ஜூஸ் ஊற்றி வச்சுட்டு அந்த சின்ன டம்ளர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஊற்றி குடிச்சிக்கலாம். ஆனால் வந்து நான் அதில் வந்து ஆயில் இப்போதைக்கு ஆயில் ஊற்றி வச்சுக்கலான்னா ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ எப்படி வச்சுருக்கேன், என் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றத ஃப்யூச்சரில் என் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சதில் இந்த செட்டு ஒன்று. ஸோ இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ எல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டீ பாட். இதுவுமே ரொம்ப எனக்கு பிடிச்ச டீ பாட், அழகாக பிளாக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் கலர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் மேட்சாக வந்து டீ கப்ஸ் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேட்சாக வந்து டீ கப் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது நான் செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஃப்யூச்சரில் காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கப்பு. இது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அளந்து ஊற்றுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன ஜக் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ மினி கிச்சன் மாதிரி செட்டப் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஜார்ஸு, இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஒர்க் வந்து. இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மூடி தான். ஸோ ஒரு மூடி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் அதோடய மூடி.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம். நான் மிளகு ஜீரகம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுக்குமே இந்த மூடி வந்து சூட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சது வந்து அந்த பெரிய ஜாருக்கு இந்த மூடி தான் ரொம்ப நல்லா அழகாக சூட் ஆகுது. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் நான் பிளாக்கில் வச்சு காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான் அதை காட்டுறேன். அடுத்து வந்து இந்த ஜார், இது வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ வச்சுருக்க பிளாஸ்டிக் டப்பாலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ மொத்தமாக ஒரேடியாக வாங்க முடியாது, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்பப்போ ஒன்று ரெண்டாக வாங்கி இதே மாதிரி செட்டாக எல்லாமே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுவும் நான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான், ஆயில் கேனு. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதோட லிட்டு மூடி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீடியோஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஊற்றுற மாதிரி இல்லைன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம வீடியோஸ்க்கு கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இது வந்து ஆயில் ஊற்றி வைக்க தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். இது பாருங்கள் பேக்ரவுண்ட் மாற்றி வச்சு காட்டுறேன், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இது அழகாக இருக்குது இந்த ஆயில் கேன், அதான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிறது, அவுச்ச முட்டை அதெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. இதுவுமே நம்ம வீடியோஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சின்னதாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜார், இது பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜார் இல்லைன்னா தண்ணி போர் பண்ணுற ஜார் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு தாத்தாவோட முகம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஜூஸ் வைக்க ஊற்றுறதுக்காக வைக்க போகிறது கிடையாது, இது நம்ம கிச்சனில் ஒரு அழகான டெக்கார் ஐட்டமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலோட பேர் அசால்ட்டாக சமைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஏதாச்சும் ஒரு சார்ட்டில் எழுதி சார்ட் ஒர்க் மாதிரி வச்சு இதில் வைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு அழகாக இருக்கும்னு வச்சுருக்கேன். பின்னாடி நம்ம கிச்சன் பேக்ரவுண்டுக்கு மேட்சாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஹேண்டிலுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஹேண்டில் மாதிரி தெரியல, அந்த முடியோடே சேர்ந்து வந்திருக்குனால ரொம்ப அழகாக இருக்குது. இது டெக்கார் பீஸாக வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண போதில் இது டெக்கார் பீஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நான் கிச்சன் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் காட்டுறேன். இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜார் தான். ஸோ உங்களுக்கும் என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், டாடா, சி யூ.